மிருகமும் வேலை செய்கிறது இயந்திரமும் வேலை செய்கிறது மனிதர்களாகிய நாமும் வேலை செய்கிறோம் சிலர் சொல்வாங்க எங்கள் பசங்க மாடு மாதிரி வேலை செய்வாங்கன்னு அது தவறானது மனிதர்களாகிய நாம் மாடுகளைப் போல் வேலை செய்ய வேண்டிய அவசியமில்லை மாடுகளும் மனிதர்களாகிய நம்மைப் போல் வேலை செய்ய இயலாது அப்படியானால் மனிதர்களாகிய நாம் எதில் விசேஷித்தவர்கள் நாம் நம்முடைய பணியை தரம் மிக்கதாய் செய்து முடிக்கத்தக்கதாக சில காரியங்களை நான் இந்த உரையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் முழுவதுமாய் கேளுங்கள் அதற்கு முன்பாக எங்களுடைய சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பல வீடியோக்களும் வீடியோ செய்திகளும் பல பாடல்களும் இதில் உண்டு அதையும் கேளுங்கள் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட இந்த உரையின் தலைப்பு என்னவென்றால் தரம் மிக்க பணியே தரணிக்கு வாழ்வு தரும் தரம் மிக்க பணியே தரணிக்கு வாழ்வு தரும் குவாலிட்டி இன் வொர்க் அஷ்யூர் லைஃப் டு சொசைட்டி தரம் மிக்கதை தரணிக்கு வழங்க வேண்டுமானால் அது தொழிலாகவும் இருக்கலாம் சமுதாய பணியாகவும் இருக்கலாம் அரசியலாகவும் இருக்கலாம் ஒரு குடும்ப பெண்மணியின் குடும்ப பொறுப்பாகவும் இருக்கலாம் ஒரு குடும்ப தலைவனின் குடும்ப நிர்வாக பொறுப்பாகவும் இருக்கலாம் அல்லது எந்த வியாபாரமாகவும் இருக்கலாம் எதை எடுத்துக்கொண்டாலும் தரம் மிக்கதாய் செய்யாவிடில் நம் உழைப்பு தோல்வியை தழுவும் என்பது நிச்சயம் அப்படியானால் தரம் மிக்க பணிக்கு வெற்றி தளம் அமைப்பது எது பண முதலீடாக ஆழ்பலமா அல்லது இடவசதியா எதையும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இவை மூன்றும் இல்லாமல் யாரும் ஒரு தொழிலையோ வியாபாரத்தையோ ஆரம்பிக்க இயலாது இவற்றை ஆரம்ப முதலீடாக கொண்டு ஒரு ஆரம்ப விழாவையே அருமையாக நாம் நடத்தி முடித்து விடுவோம் ஆனால் ஒரு சில ஆண்டுகளில் அந்த தொழிலோ வியாபாரமோ ஒரு சில அல்லது மாதங்களுக்குள் ஒரு சில ஆண்டுகளுக்குள் பெரும்பாலானவை தோல்வியையே தழுவுகின்றதை நாம் காண முடிகிறது இதை குறித்த உரையைத்தான் தரம் மிக்க பணியே தரணிக்கு வாழ்வு தரும் குவாலிட்டி இன் வர்க் அஷ்யோர் லைஃப் டு சொசைட்டி என்ற தலைப்பில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் பண வசதி பலம் இடவசதி என அனைத்தையும் தாண்டி நிற்கும் ஒரு பிரதானமான ஒரு முதலீடு என்னவென்றால் அது டைம் மேனேஜ்மெண்ட் நேரத்தை நிர்வகித்தல் என்று சொல்லலாம் நம்முடைய வீடு அல்லது பள்ளிக்கூடம் அல்லது தொழிற்சாலை அல்லது அலுவலகம் அல்லது நம்முடைய வியாபாரம் அது தலைச்சுமையாகவும் இருக்கலாம் தள்ளுவண்டியாகவும் இருக்கலாம் எதை எடுத்துக்கொண்டாலும் நாம் ஒவ்வொரு பணிக்கும் நேரத்தை நிர்ணயித்து கொள்வதற்கான பிரதான காரணம் என்னவென்றால் டு பூஸ்ட் பை மீன்ஸ் ஆஃப் டைம் நம் செயல்திறன் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்காக நாம் செய்ய வேண்டிய பண விரயம் இல்லாத மாபெரும் முதலீடு நேரமே அந்த நேரத்தை நிர்வகிப்பதே ஒர்க் ஷெட்யூல் பணி செயல் திட்டம் என்கிறோம் எங்கள் அலுவலகத்திற்கு சைக்கிளில் ஒருவர் தினமும் இரு வேளை காஃபி தேநீர் ஸ்நாக்ஸ் சப்ளை பண்ணுவார் அவர் வருகிறார் என்றால் மதிய முற்பகல் பதினோரு மணி மற்றும் மாலை மூன்று மணி என்று நேரம் சரியாக இருக்கும் இன்று அருகாமையில் ஒரு ஓட்டல் ஆரம்பித்து தொழில் செய்து வருகிறார் நான் பணியாற்றின ஒரு நிறுவனத்தினுடைய முதலாளி நேரத்தை நிர்வகிப்பதில் மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார் சாமி கும்பிட போவதில் கூட டைம் மேனேஜ்மெண்ட்டை காண முடியும் சனிக்கிழமை தோறும் சரியாக அவர் பத்தரை மணிக்கு சாமி கும்பிட கோவிலுக்கு கிளம்பி விடுவார் இன்று அவரது நிறுவனம் கோவையில் நம்பர் ஒன் நிறுவனமாக பல கிளைகளோடு வளர்ந்துள்ளது அவர் சொன்ன ஒரு காரியம் ஒரு முறை அவரோடு பேசி பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம் ஒரு நாளைக்கு முன்னூற்றி இருபது மணி நேரம் நான் வேலை செய்கிறேன் ஜெபத் சிங் என்று சொன்னார் எனக்கு புரியவில்லை அவர் சொன்னது அன்று அவரிடமிருந்த முப்பத்தி ஒன்பது பணியாளர்களுடைய எட்டு மணி நேரங்களையும் தன்னுடைய எட்டு மணி நேரத்தையும் மொத்தமாக அவர் கணக்கிட்டு முன்னூற்றி இருபது மணி நேரம் உழைக்கிறேன் என்பதாக கூறினார் அன்று ஒரே நிறுவனம் இன்று மூன்று மிகப்பெரிய நிறுவனங்கள் மெட்ரிகுலேஷன் பள்ளி இன்னும் பல விரிந்த தொழில்கள் என ஆய் ஆயிரக்கணக்கான பணியாளர்களோடு அவருடைய தொழில் நடைபெற்று வருகிறது வேலை செய்யும் திறமையையும் செய்து முடிக்கும் ஆற்றலையும் ஒப்பிடும்போது ஒரு உண்மை நமக்கு புலப்படும் ஒருவர் ஒரு மாதத்தில் முடிக்க வேண்டிய வேலையை ஒரு வாரத்தில் செய்து முடிப்பார் மற்றொருவர் ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை ஒரு மாதத்திற்கும் செய்து கொண்டிருப்பார் இதை சற்று ஆராய்ந்து பார்த்தால் முதலாம் அவர் வேலையில் தன் நேர் நேரத்தை முதலீடு செய்திருப்பார் அடுத்தவர் தன்னுடைய வேலையில் தன் நேரத்தை செலவு செய்து கொண்டிருப்பார் இவைதான் நம் தரத்தின் நிலையையும் ஒர்க் ஷெட்யூலின் வெற்றி தோல்வியையும் நிர்ணயிக்கின்றன பால் ஜே மேயர் என்பவர் சொல்லுகிறார் ப்ரொடக்டிவிட்டி இஸ் நெவர் அன் ஆக்சிடென்ட் இட் இஸ் ஆல்வேஸ் த ரிசல்ட் ஆஃப் அ கமிட்மெண்ட் டு எக்ஸலன்ஸ் இன்டெலிஜென்ட் பிளானிங் அண்ட் ஃபோக்கஸ்ட் எஃபர்ட் என்கிறார் உற்பத்தி திறன் என்பது ஒருபோதும் ஒரு விபத்தாய் இருக்க முடியாது எதிர்பாராத ஒரு விளைவாகவும் இருக்க முடியாது அது சிறப்பாக செய்ய அர்ப்பணித்தல் புத்திசாலித்தனமாக திட்டங்கள் மற்றும் கூர்நோக்கு முயற்சி ஆகியவற்றின் கூட்டு விளைவே உற்பத்தி மேம்பாடு ஆகும் என்கிறார் உங்களுடைய செயல்திறனை எவ்வாறு உபயோகித்து உங்கள் உற்பத்தி பலனை உயர்த்தப் போகிறீர்கள் என்பதை குறித்தே நான் இந்த பகிர்வை உங்களுக்கு வழங்குகிறேன் நம் தொழிலிலும் வியாபாரத்திலும் பணியிலும் ஏன் நாம் தொய்வடைகிறோம் என்பதை எப்பொழுதாவது நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா ஒன்றை கவனியுங்கள் செய்யும் தொழிலே தெய்வம் என்போம் பணி செய்யும் இடம் கோவிலுக்கு சமம் என்றும் சொல்லுவோம் ஆனால் செய்யும் தொழிலில் சாங்டிட்டியை அதாவது செய்யும் தொழிலிலும் தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள தவறிவிடுவதால் தான் பெரும்பாலும் நம்முடைய தரத்திலும் ஒர்க் ஷெடியூலிலும் நாம் தோல்வியை தழுவிக்கொள்ள நேரிடுகிறது தரத்திற்கும் நேர நிர்வாகத்திற்கும் உண்டான ஒரு போட்டியின் போது முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரகாம் லிங்கன் அவர்கள் சொன்னதை நான் சொல்லுகிறேன் சற்றே கவனியுங்கள் ஒரு மரத்தை வெட்டி எடுக்க வெட்டி முடிக்க எனக்கு ஆறு மணி நேரம் தரப்பட்டால் முதல் நான்கு மணி நேரத்தை கோடரியை தீட்டுவதற்காகவே செலவிடுவேன் என்றார் தரம் மிக்கதை உலகத்திற்கு தர நாம் திட்டமிட வேண்டிய ஒர்க் ஷெடியூலும் டைம் மேனேஜ்மெண்ட்டும் இதுதான் ஒரு வேலை என்பது தனிப்பட்ட ஒரு நபரின் நலனுக்காக மட்டுமல்ல அது ஒரு சமூகமாகவோ அல்லது சமுதாயமாகவோ அதில் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஆகவேதான் எந்த ஒரு வேலையை எடுத்துக்கொண்டாலும் நாம் ஒர்க் குவாலிட்டி நல்ல தரமிக்க தரமிக்கதான ஒரு ரிசல்ட்டை கொடுக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போ கடந்து போகிறேன் முதலாவதாக உள்ளம் வேலையில் லயித்திருக்கட்டும் லெட் யுவர் ஹார்ட் பீ எவர் ஃபில்டு வித் கிராட்டிடியூட் ஃபார் த ஒர்க் யூ டூ மிருகமும் வேலை செய்கிறது இயந்திரமும் வேலை செய்கிறது மனிதர்களாகிய நாமும் வேலை செய்கிறோம் சிலர் சொல்வார்கள் நம்ம பசங்க மாடு மாதிரி வேலை செய்வானுங்க அது தவறான காரியம் மனிதர்களாகிய நாம் மாடுகளைப் போல வேலை செய்ய வேண்டிய அவசியமில்லை மாடுகளும் மனிதர்களாகிய நம்மை போல் வேலை செய்ய முடியாது அப்படியானால் மனிதர்களாகிய நாம் எவ்விதத்தில் விசேஷித்தவர்கள் நன்றாய் சந்திக்க வேண்டும் நம்மிடத்தில் உள்ளம் இருக்கிறது தட் இஸ் த இன்னர் ஒர்க் பவர் இன் யூ இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த உள்ளத்திற்குள் ஒரு ஆற்றல் மிக்க சக்தி இருக்கிறது அதுதான் நம்முடைய ஆறாவது அறிவின் ஆற்றல் நம் ஐம்புலன்களையும் அடக்கி ஆளும் தெய்வீக சக்தி அது அதை உங்கள் வேலையில் நீங்கள் ஈடுபடுத்த வேண்டும் நான் சிறுவனாய் இருந்த காலங்களில் சூரிய ஒளியை ஒரு லென்ஸ் கிடைச்சி போதும் கை கைப்பிடி உள்ள ஒரு லென்ஸ் பிடிச்சி கிடச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த லென்ஸை எடுத்துகிட்டு போய் சூரிய ஒளியின் நேரத்தில் அதை அப்படியே அந்த ஒரு பேப்பர் மேலே அந்த ஒளியை அந்த லென்ஸ் மூலம் செலுத்தி செலுத்தும் போது அந்த ஒளியின் மூலமாய் அந்த பேப்பர் அந்த தாளானது தீப்பிடித்து எறும்போது மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷப்படுவோம் இது இதன் காரணம் என்ன உலகம் எங்கும் பரவி இருக்கும் சூரிய ஒளியை ஓர் இடத்தில் நாம் குவிக்கிறோம் அதைப்போலவே அலைப்பாயும் நம்முடைய உள்ளத்தை நம் ஒர்க் ஷெடியூலின் மூலம் நம் பணியின் நோக்கத்திற்குள் குவிக்க வேண்டும் குவிக்க வேண்டும் அட் த டைம்ஸ் ஓ இட் வில் ஃபயர் அப்பொழுதுதான் அது தீப்பிடித்து எரிய ஆரம்பிக்கும் நம் உள்ளம் கொளுந்துவிட்டு எரிய ஆரம்பிக்க வேண்டும் நம்முடைய பணிகளில் நம்முடைய ஆற்றல் குழுந்துவிட்டு எரிய வேண்டும் இரண்டாவதாக உள்ளார்ந்த மகிழ்வோடு வேலையில் ஈடுபடுங்கள் லெட் யுவர் ஹார்ட் பி ஜாய்ஃபுல் இன் யுவர் ஒர்க் செய்து முடிப்பதாக ஏற்றுக்கொண்ட வேலை எதுவாக இருப்பினும் உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் நாம் செய்ய பழக வேண்டும் கொடுக்கப்பட்டுள்ள நேரமோ நாம் பெறப்போகும் சம்பளமோ அல்லது நமக்கு தரப்பட்டுள்ள பதவியோ பொசிஷனோ நம் வேலையை ஒருபோதும் பாதித்து விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மோட்டிவேஷன் டு இம்ப்ரூவ் யுவர் குவாலிட்டி மூன்றாவதாக உனக்காகவே வேலை செய்யும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள் நாம் ஆற்றும் பணியில் நீங்கள் ஆற்றும் பணியில் உங்களுக்காகவே பணியை நீங்கள் உங்களுக்காகவே வேலை செய்கிறீர்கள் என்ற மனப்பான்மையோடு வேலை செய்வதை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் கெட்ஸ் த பெர்செப்ஷன் தட் த ஒர்க் இஸ் டன் ஃபார் யுவர் செல்ஃப் இந்த வேலையின் மூலம் பயனடைய போவது நான் தான் இந்த வேலையின் மூலம் உயர்வடையப் போவதும் நான் தான் இந்த வேலையை தரமுடன் செய்து முடிப்பது என் வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த நேரம் நான் செய்து முடித்த வேலைக்கு விலை வைக்கலாம் ஆனால் அதை செய்து முடித்த என் உணர்வுகளுக்கு யாரும் விலை வைக்க முடியாது என்ற ஒரு தன்னம்பிக்கையை உங்களுக்குள் நீங்கள் வளர்த்து கொண்டால்தான் அப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள் பிறந்தால்தான் தரம் மிக்கதை தரணிக்கு வழங்க முடியும் நான்காவதாக உங்கள் ஆன்மாவின் குரலுக்கு செவி கொடுங்கள் லிசன் டு த க்ரையிங் ஆஃப் யுவர் சோல் நம் வேலைகள் மற்றும் பணிகள் அல்லது தொழில்கள் வியாபாரங்கள் ஒவ்வொன்றிலும் நாம் பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளவர்களாக இருக்கிறோம் இருக்கலாம் இருக்கிறோம் இடையூறுகள் நேரிடலாம் இடர்பாடுகள் வரலாம் கேலி பேச்சுகளுக்கும் டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்கும் நாம் ஆளாகலாம் வேலைக்கும் கூலிக்கும் அல்லது செலவுக்கும் வரவுக்கும் இடையே ஒரு போராட்டமே நிகழ்ந்து கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஒருபோதும் மேலோட்டமான ஒரு முடிவை முடிவுகளுக்கு நீங்கள் விடாமல் நம் உள்ளார்ந்த ஆன்மீக பதிலுக்காக காத்திருங்கள் ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு இரண்டு மைல் தூரம் போ என்று கிறிஸ்து சொன்னதை கொஞ்சம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அதை நம் நிர்வாக திறமைக்கு இந்த வசனத்தை நாம் ஒப்பிடலாம் ஆவிக்குரிய கொள்கையை காட்டிலும் நம்முடைய ஒர்க் ஷெடியூலுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் உயிர் கொடுக்கும் ஒரு நிர்வாக தத்துவமாகவே மேனேஜ்மெண்ட் ஃபிலாசபியாகவே கிறிஸ்துவின் இந்த வார்த்தையை நான் கிரகித்து கொண்டிருக்கிறேன் அம்மாவிடத்தில் காலையில் உணவு வேண்டும் என்று தான் கேட்போம் பிரேக்ஃபாஸ்ட் வேண்டும் என்று தான் கேட்போம் டிஃபன் வேண்டும் என்று தான் கேட்போம் ஆனால் அவளோ நம்மோடு கூட இரண்டு மைல் தூரம் பயணிப்பது பயணிப்பது போல விதவிதமான உணவுகளை தயாரித்து நம் முன் வந்து பரிமாறுவாள் எத்தனை ஆனந்தம் அந்த உணவு அம்மாவின் தரத்தையும் நேர நிர்வாகத்தையும் உள்ளடி உள்ளடக்கியிருக்கும் தரப்பட்ட வேலையையோ நாம் செய்யும் தொழிலையோ தரம் மிக்கதாக செய்து முடிக்கையில் நம் ஆன்மாவுக்குள் ஒரு மகிழ்வு உண்டாகுமே அந்த மகிழ்வு தான் நம் ஒர்க் ஷெட்யூலின் ட்ராஜெடிகளை மாற்றி நம் தொழிலை அல்லது நம் வியாபாரத்தை அல்லது நம்முடைய பணியை வெற்றியின் பாதைக்குள் கொண்டு செல்லும் நான்கு காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒன்று உள்ளம் வேலையில் லயித்திருக்கட்டும் லெட் யுவர் ஹார்ட் பி எவர் ஃபில்ட் வித் கிராட்டிடியூட் ஃபார் த ஒர்க் யூ டூ ரெண்டாவதாக உள்ளார்ந்த மகிழ்வோடு வேலையில் ஈடுபடுங்கள் லெட் யுவர் ஹார்ட் பி ஜாய்ஃபுல் இன் யுவர் ஒர்க் மூன்றாவதாக உங்களுக்காகவே வேலை செய்யும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள் கெட்ஸ் த பெர்செப்ஷன் தட் த ஒர்க் இஸ் டன் ஃபார் யுவர் செல்ஃப் நான்காவதாக உங்கள் ஆன்மாவின் குரலுக்கு செவி கொடுங்கள் லிசன் டு த க்ரையிங் ஆஃப் யுவர் சோல் அதுவே உங்கள் பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை கொண்டு வரும் மாபெரும் வெற்றி பயணமாக அமையும் இது போன்ற இன்னும் அநேக செய்திகளை நாங்கள் உங்களுக்கு தர காத்திருக்கிறோம் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்புவீர்களானால் திரையில் காணும் விலாசத்திலும் தொலைபேசியிலும் இமெயில் ஐடியிலும் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பில் இருக்கலாம் தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய ஏதாகிலும் உங்களுக்கான விபரங்கள் வேண்டுமானால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக தேங்க்யூ